ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாடு ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் அண்ட் விளாக்ஸில் என்ன பார்க்க வரோம் அப்படின்னா, நாகா ப்ராடக்ட்டில் ரவை வச்சு எப்படி நம்ம பால்கோவா ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரவை பால்கோவா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் நான் காய வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்துட்டு அப்படியே எடுத்து வைக்க போகிறோம். நெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 10 முந்திரியை லேசாக சின்ன பீஸாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை லேசாக பொறிச்சு எடுத்துடலாம். முந்திரி அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை இப்போ வந்து நம்ம செவக்க வறுக்காமல் ஓரளவு வெள்ளையாகவே நம்ம வறுத்தெடுத்துருவோம். 1/4 கிலோ ரவை நான் இப்போ சேர்த்துருக்கேன். அடுப்பை கூட வச்சுட்டு நல்லா வந்து ஒரு கலர் கலரி விட்டுருங்க. 2 நிமிஷம் ரவை வந்து கருகாமல் இதே வெள்ளையில் இருக்கணும். ஆனால் வந்து நமக்கு அந்த பச்சை வாடை போயிடணும். அந்த பதம் நமக்கு இருந்துச்சுன்னா போதும், ரவையை அப்படியே கிளறி கொடுத்துருவோம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ரவையை வந்து கருக விடாமல், அதாவது செவக்க விடாமல் நம்ம வெள்ளையாகவே வறுத்துருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரவை எதில் அளந்தமோ அதில் 3 பங்கு அளவுக்கு கெட்டிப்பால் சேர்க்க போகிறோம். தண்ணி விடாமல், காய்ச்சி வச்சுருந்தாலும் சரி காய்ச்சாமல் இருந்தாலும் சரி, 3 பங்கு அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம். இது 2வது கப்பு, இது 3வது கப்பு. கிட்டத்தட்ட 1/4 கிலோ ரவைக்கு வந்து 3/4 லிட்டர் பால் தண்ணி விடாமல் சேர்க்கறதுக்கு சரியாக இருக்கும். நான் 3/4 லிட்டர் பால் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்ல பால் கூட ரவையை கிளறி கொடுத்துருங்க. கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா கிளறி கொடுத்துருவோம். பாருங்கள், ஓரளவுக்கு ரவை வந்து பாலில் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா பாத்திரத்தில் நமக்கு ஒட்டாமல் கிடைக்கணும் இல்லையா, அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். பாருங்கள், பால் வந்து அந்த திரிஞ்சால் நமக்கு வந்து பால்கோவா மெத்தடு வரும் பார்த்தீங்களா, அந்த மெத்தடு வந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. நல்லா சேர்த்து நெய்யை முதல்ல கிளறி விட்டுறலாம். பாத்திரத்தில் அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டாமல் கிடைக்கும் ரவை. இப்போது ரவை எடுத்த அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டேன். இப்போ சர்க்கரையை சேர்த்து கிளறும்போது லேசாக நமக்கு இலகுன மாதிரி தெரியும். நல்லா கிளறி கொடுத்துடலாம். சர்க்கரையை கிளறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரையோட ஏலக்காய் தூள் ரவை எல்லாத்தையும் சேர்த்து கிளறி கொடுத்துருவோம். வந்துடும். ஆனால் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அடுப்பு கூட வைக்க வேண்டாம். நல்லா அப்படியே கிளறி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரே மாதிரி நமக்கு ஈவனாக வெந்துடும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, அதையும் இந்த நெய்யோடு நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கிளறி கொடுத்துருவோம். உங்களுக்கு முந்திரி எவ்வளோ தேவைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். நல்லா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 ஸ்பூன் நெய் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நெய் எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை வந்து நான் சரியான அளவு தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே போட்டால் ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட 1/4 கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் 1 ஸ்பூனு நெய் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து கலரி கொடுத்துடலாம். நெய் சேர்க்க சேர்க்க ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. நல்லா திரண்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் நான் நெய் சேர்த்து சுற்றி அப்படி தடவி கொடுத்து விட போகிறேன். பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம இது மேலே கொஞ்சம் நெய் தடவி விட்டு பரப்பி விட்டோம்னா தான் கரண்டியில் ஒட்டாது. பாதாம் வந்து லேசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். பாதாம் சேர்த்துட்டு அப்படியே லேசாக அழுத்தி கொடுத்துட்டோன்னா நம்ம கேக் பீஸ் எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது போல் கத்தியில் லேசாக நெய் தடவிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், பீஸ் போட்டாச்சு. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக நம்ம நெய் விட்டது, அந்த பால் நல்லா வந்து அதில் பால்கோவா மாதிரி ரெடி ஆனது, எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.